இருதய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நமது News7 தமிழ் தொலைக்காட்சி வெங்கடேஸ்வரா மருத்துவமனை குழுமத்துடன் இணைந்து சென்னை டி நகர் பகுதியில் உள்ள நெடேசன் பூங்காவில் இருதய இலவச பரிசோதனை முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் இந்த பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது. இதற்கு பொதுமக்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றனர். காலை முதலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செப்டம்பர் 29 உலக இருதய தினம் வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன் வந்து உலகம் பூரா கொண்டாடப்படுது. எங்களை மாதிரி கார்டியாலஜிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் அதில் மெம்பராக இருக்கிறோம். வி ஆர் கிவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிவென்ஷன் கேம்பெயின் எல்லாம் பண்ணுறோம். நம்ம அவேர்னஸ் இஸ் கீ. அப்படின்னால இருதய பாதிப்பு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வியாதிகளில் முக்கியமாக ரத்த அழுத்த நோய், சக்கரை வியாதி, இரத்த கொழுப்பு, உடல் பருமன் இந்த மாதிரி வியாதிகளை செக் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் இருந்தாங்கனாலே அவங்களுக்கு வியாதிகளை குறைக்க முடியும், ஆபத்தை உயிரிழப்பு ஆபத்தை குறைக்க முடியும். இன்றைக்கி கேம்பில் நம்ம டாக்டர் நடேசன் பார்க்கில் டி நகரில் வெங்கடேஸ்வர மருத்துவமனை சார்பில் நடக்கிற கேம்பில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து அவங்களுக்கு இசிஜி, எக்கோகார்டியோகிராம், அவங்களுக்கு பிளட் ரத்த அழுத்தம், சக்கரை வியாதி, சக்கரை, ரத்த சர்க்கரை, கொலஸ்ட்ரால் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். சில ஸ்பெஷலிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணுறோம் நாங்கள். ஆஃப்டர் கொரோனா நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்களோட ஹெல்த் மேலே ரொம்ப முக்கிய அக்கறை இருக்குது. ஸோ டயட் மேலே எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே மாதிரி உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கான தீர்வுகள் ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக நாங்கள் வழங்கிட்டு வரோம். ஸோ ஸ்லீப்புக்கு என்னென்ன தெரப்பி சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீவ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், பர்சனல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த கேம்ப் மூலமாக நாங்கள் ஆலோசனைகள் வழங்கிட்டு வரோம். இன்று இருதய நாளை முன்னிட்டு சென்னை வெங்கடேஸ்வரா மருத்துவமனை இந்த மருத்துவ முகாமை இங்கு நடைபயில்வோருக்காக நடத்தி வருகிறது. இந்த முகாமிலே இந்த இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சிகிச்சைகள் அவற்றை பற்றி இவர்கள் சிறப்பாக விளக்கிறார்கள். வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல், News7 இந்த ரெண்டும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அந்த தொலைக்காட்சிக்கும் அந்த வெங்கடேஸ்வரா மருத்துவமனைக்கும் எங்களுடைய வார்டத்தின் சார்பாகவும் வட்டத்தின் சார்பாகவும் தொகுதியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக்கிறேன். பார்க்கில் யூஸ்வலாக டெய்லியும் வாக்கிங் வருவேன். வரும்போது சரி கேம்ப் போட்டிருக்காங்க, சரி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரீசெண்டாக லைட்டாக செஸ்ட் பெயின்ற மாதிரி இருந்துச்சு, பார்க்கணும்னு அடிக்கடி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லக்கிலி இன்றைக்கும் பார்த்தோன்னே எல்லோரும் இது பண்ணிட்ருந்தாங்க. சரி என்ன தான் இதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எல்லா வயசில் உள்ளவங்களுக்கும். அண்டு பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கும், மேபி இதேமாதிரி ஃப்ரீயாக இருக்குமோ வாக்கின் மாதிரி உடனே போய் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நமது News7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளை தாண்டி சமூக பொறுப்புள்ள செயல்களில் பலவற்றில் ஈடுபட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக இன்று இந்த இருதய இலவச பரிசோதனை முகாம் நடத்தியது. அதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு News7 தமிழுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்று வருகின்றனர்.